எல்லாருக்கும் வணக்கம். உலகத்தினுடைய மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மோதேரா மைதானத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் சூட்டப்பட்டு உள்ளது. இந்த மைதானத்தில் நடக்கக்கூடிய முதல் சர்வதேச போட்டியா இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூணாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி நடைபெற்று வருது. இந்த மைதானம் கட்டப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஸ்திரேலியாவினுடைய மெல்போர்ன் மைதானம் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமா இருந்துச்சு. இங்க ஒரே நேரத்தில் 95,000 பேர் உட்கார்ந்து போட்டியை பார்க்க முடியும். ஆனா இப்ப கட்டப்பட்டு இருக்கும் அகமதாபாத் மைதானத்தில் 110,000 பேர் ஒரே நேரத்தில் போட்டியை பார்க்கக்கூடிய வகையில் கட்டப்பட்டு இருக்கு. ஆனா இப்ப கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு காரணமா இந்த போட்டிக்காக 55,000 ரசிகர்களுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. அதுலயும் இது முதல் போட்டிங்கிறதுனால 500 மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு போட்டியை நேரில் பார்க்க இலவச பாஸ் கொடுக்கப்பட்டு உள்ளதா பிசிசிஐ செயலாளரான ஜெய்ஷா சொல்லியிருக்காரு. போன வருஷம் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்பின் இந்திய வருகையின் போது இந்த மைதானத்தில் நமஸ்தே ட்ரம்ப்னு ஒரு நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியும் கலந்து கொண்டு இருந்தார். இந்த மோதேரா மைதானத்துக்கு முன்னாடி சர்தார் வல்லபாய் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியம் பெயர் இருந்துச்சு. ஆனால் இந்த பெயர் மாற்றப்பட்டு இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் சூட்டப்பட்டு உள்ளது. எல்என்டி நிறுவனத்தால் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட இந்த மைதானத்தில் 3D மினி தியேட்டருடன் கூடிய 55 கிளப் ஹவுஸுடன் ஒலிம்பிக் அளவு நீச்சல் குளமும் ஜிம்னாஸ்டிக் பயிற்சி களமும் ஸ்குவாஷ் கோர்ட் உள்ளிட்டவையும் இந்த மைதானத்தில் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த மைதானத்தில் ஒரே நேரத்தில் 3,000 கார்களும் 10,000 இருசக்கர வாகனங்களும் பார்க் செய்யும் வகையில் மிகப்பெரிய பார்க்கிங் ஏரியாவும் இந்த மைதானத்தில் கட்டப்பட்டு இருக்கு. இந்த மைதானத்தினுடைய வளாகத்தில் 9 பிட்சுகளுடன் கூடிய 2 பயிற்சி மைதானங்கள் இருக்கு. மேலும் இந்த மைதானத்தின் நடுவே 11 பிட்சுகளும் காணப்படுகின்றன. உள்ளேயே 2 ஜிம்களும் 4 டிரெஸ்ஸிங் ரூம்களும் இருக்கு. கடுமையாக மழை பெய்தாலும் கூட 30 நிமிஷத்தில் வடிகிற வகையில் திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டு இருக்கு. இந்த மைதானத்துக்கு ரசிகர்கள் வந்து சேர்வதற்காகவே நகர்ப்புறங்களுடன் இணைக்கப்பட்ட மெட்ரோ வழித்தடங்களும் உள்ளன. மேலும் கழிவுநீர் மேலாண்மை பயன்படுத்தப்பட்டு வரதுனால பெருமளவு நீர் வீணாவதும் தடுக்கப்பட்டு வருது. இப்படி பல்வேறு வசதிகளுடன் கூடிய இந்த மைதானத்தில் தான் இன்னைக்கு இந்தியா இங்கிலாந்து இடையிலான பகலிரவு டெஸ்ட் போட்டி நடைபெற்று கொண்டே இருக்கு.